புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை புறக்கணிக்கும் முடிவை எதிர்க்கட்சிகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவரையும் ஒன்றிய அரசு புறக்கணித்து உள்ளதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சிகள் திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக அறிவித்தன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா என்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதால் இதை அரசியலாக்கக்கூடாது எனவும், இவ்வாறு அரசியலாக்கினால் அது நல்லது அல்ல எனவும் தெரிவித்தார். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்றம் என்பது பேரவை தலைவரின் உரிமைக்கு உட்பட்டது என்பதால் நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடியை பேரவைத் தலைவர் அழைத்து உள்ளதாகவும், இது குடியரசுத் தலைவரையோ குடியரசு துணைத் தலைவரையோ அவமதிப்பதாக ஆகாது எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.